நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இவங்களுக்கு கிடையாதாமே, லிஸ்ட் எடுக்கிறாங்க ஆஃபீஸர் என்னென்னு பாருங்கள். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கு சென்று நேரடி ஆய்வு நடந்து வரும் சூழலில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. எனவே இந்த உரிமை தொகை பெற தகுதியுடைய பெண்கள் யார், தகுதியற்ற பெண்கள் யார் என்பதை அரசு அறிவித்திருந்தது. இதையடுத்து ஜூலை மாதம் இதற்கான முகாமும் தொடங்கப்பட்டது. அந்த முகாம்களில் விண்ணப்பதாரர்கள் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் கட்ட முகாம்கள் நடந்து முடிந்தன. இதில் 80 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. பிறகு 2ஆம் கட்ட முகாம் மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டு 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த 2ஆம் கட்ட முகாமில் விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு முகாமை அரசு நடத்தியிருந்தது. இதன் மூலம் 1.63 கோடி விண்ணப்பதாரர்களுக்கு தமிழக அரசுக்கு வந்துள்ளது. சரியான தகவல்களை விண்ணப்பங்களில் மக்கள் வழங்கி வருகிறார்களா என்பதை விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்யப்படும் என்று அடுத்த அறிவிப்பு வெளியான நிலையில், அதன்படி ஆய்வு பணிகளும் நடந்து முதற்கட்ட பட்டியலும் அதன் தொடர்ச்சியாக இறுதிப்பட்டியலும் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வருடத்திற்கு 3600 யூனிட்டுக்கு மேல் மின் நுகர்வு இருந்தால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய உத்தேசித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் விண்ணப்பித்திருந்தால் ஆதார் மற்றும் பான் கார்டு சரிபார்ப்பின் மூலம் கண்டறியப்பட்டு வருகிறது. அதேபோல கார் பதிவு, முதியோர் ஓய்வூதியம் பெறும் விவரங்கள் ஆதார் மூலம் தெரிய வந்துள்ளது. இப்போது மின்வாரியம் பயன்படுத்தும் மென்பொருளில் மாற்றம் செய்து வருடத்திற்கு 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளனவா. அதன்படி ஒவ்வொருவரின் மின் பகிர்மானம், கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகங்கள் வாரியாக மின் நுகர்வு கண்டறியப்படுபவர்கள் என்று தெரிகிறது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் மின் இணைப்பு கேட்கப்பட்டுள்ளதால் 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2030, 2031 ஆண்டுகளில் தலா 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தப்பட்ட மின் இணைப்பு எண்ணை விண்ணப்பதாரர் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய உத்தேசித்துள்ளதாம். இதுகுறித்து மின் நுகர்வு விவரத்தை மின்வாரியத்தினர் வருவாய்த்துறையினரிடம் வழங்குகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 63 லட்சம் விண்ணப்பதாரர்கள் நீக்கப்படலாம் என்றும் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று தகவல்கள் பரபரத்து வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.